வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விசிஷே பவலோகினாம் நிதயே சர்வ விஜ்ஞானாம் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தே நமஹ. ஓம் பூர்ணமத: பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நேத்து பிரம்மத்தினுடைய ரெண்டு ரூபத்தை மூர்த்தா அமூர்த்தம், மூர்த்தம் அமூர்த்தம், அதான் மூர்த்தா அமூர்த்தம் அப்படின்னு ரெண்டு ஒரு வகையில் பார்த்தோம். மூர்த்தம்னா உருவமுடையது, அமூர்த்தம்னா உருவமற்றது, அதாவது ஸ்தூலம் சூக்ஷ்மம். அது எப்படி இருக்கும்னு சொன்னாங்க, அது வந்து மர்த்தியம் அமிர்தம், அது அழிந்து போகும், ஒன்று அழிந்து போகும், ஒன்று அழியாமல் இருக்கும். ஒன்று எல்லைக்குட்பட்டிருக்கும், ஒன்று எல்லையற்று இருக்கும். ஒன்று பொறிப்புலன்களால் அறிய முடியும், இன்னொன்று அறிய முடியாது. எது ஸ்தூலமாக இருக்குது? அம்பாள் ஸ்தூலமாக இருக்கார், சுவாமி சூக்ஷ்மமாக இருக்கார். அம்பாள் யார்? அதுதான் ஜெகத்து. சுவாமி யார்? அதுக்கான காரணம். அப்படி ரெண்டும் ஒன்று தான், அதுதான் இது பாதி அது பாதின்னு சொன்னோம். இது வரைக்கும் எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லி தான் துவைத்தம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ பாதின்னு சொன்னதுனால இந்த குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு பதிலாக அது இருக்குது. யார் கணக்கு போட்டாலும் பாதியும் பாதியும் ஒன்று தாங்கிற ஒரு கணக்கு வந்துருச்சு. அது சில பேர் வரவேற்று எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, நல்லா இருந்தது பாதின்னு. இது வரைக்கும் சொல்லாத விஷயம்னு இதெல்லாம் ஆரம்பந்தான். அப்புறமா இந்த சாஸ்திரங்களை எல்லாம் ஒரு நிலைக்கு அப்புறமா சாஸ்திரங்களை எல்லாம் மூடி வச்சுருவோம். வெறும் விசாரம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பேசுவோம். அது ஒரு தருணம் இருக்குது, இப்போ பேசினா புரியாது. அதனால் சாஸ்திரம் உங்களுக்கு முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கணும். என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கணும். அப்புறம் கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் விசாரம் பண்ணணும். இப்போ பண்ணுறதுலாம் விசாரம் இல்லை, விசாரத்துக்கான இன்ட்ரோ. புரியுதா? அதனால் இதுலேயே ஓரளவுக்கு புரியும், இது புரிஞ்சாதான் அது புரியும். இதுவே புரியலன்னு சொன்னால் நம்ம கேட்கணும், திரும்ப திரும்ப ஆடியோவை கேட்கணும். இன்றைக்கி அகத்தில் வேலை அகத்தில் செய்யாதே புறத்தில் செய்ய அப்படின்னு எழுதிருக்கோம். புரிஞ்சிச்சா? பரவாயில்ல, புரியலன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். விசாரம் நீங்களே பண்ணீங்களா? வெரி குட், வெரி குட், கங்க்ராட்ஸ். அவங்களே விசாரம் பண்ணுறேன்னு சொல்ல கேட்கும்போதே நல்லாயிருக்கு வார்த்தை. அந்த கருத்து வந்து என்னன்னா, என்ன சாரம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நான் என்ன நினச்சி எழுதியிருக்கேன்னு. அது வந்து ஒரு குரு ஒரு சிஷ்யன்ட்ட சொல்கிறாரு. புரியுதா? அவர் சொல்றது புரியுதா? அகத்து புறத்துல வேலை செய், அகத்துல வேலை செய்யாத. எல்லாம் வேகமா போடணுமா, நம்ம மெதுவா போன்னு சொல்றோம். எல்லாம் வேலை செய்யணும் வாங்க, நீ புறத்துல செய்ப்பா அகத்துல. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த இந்த வேலை எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. குரு சொன்னாங்க அதனால் நம்ம செய்கிறோங்கிற ஒரு பிளைண்ட்னஸ் தான் இருக்கணும். இது லாஜிக் இல்லாத மேஜிக் தான். சுவாமி அப்படி தான் சொன்னார், அப்படி தான் அடியணும் வாழ்க்கை நடத்தியிருக்கேன். அதில் நஷ்டமாக ஏதாவது வந்துடுச்சா, ஏதாவது கெட்டு போயிடுச்சா, ஏதாவது பெரிய அவர் சொன்னதை செஞ்சதுனால தான் எல்லாம் கூடி வந்தது, எல்லா வெற்றிகளும் தானே வந்தது. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் அது. அவர் சொன்னார் நம்ம செய்கிறோம், எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் என்ன ஆகும்? நம்ம மைண்ட் எப்போதும் எக்ஸ்பெக்டேஷன்லேயே நிற்கும். இது இதுக்கப்புறம் இது நடந்துச்சா, இது நடந்துச்சா, அது நடந்துச்சான்னா என்னாகும்? விசா வாசனைகள் அதிகமாகிடும், வாசனைகள் தான் வரும். வாசனைகள் நமக்கு தேவையில்லை. ஆனால் சாமானிய சம்சாரியாக அப்படி இருக்க முடியாது. எல்லா விஷயத்துலையும் நம்ம லாஜிக் பார்த்து, லாப நட்டம் பார்த்து, ப்ராஃபிட் இருந்தால் செயல்படுவோம், லாஸ் இருந்தால் செயல்பட மாட்டோம். ப்ராஃபிட் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, லாஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படி தானே தானே இயல்பு. ஆனால் ஆன்மீகம் அப்படி இல்லை. இறைவனுங்கிற ஒரு சத்தை நீ நினச்சி பயணம் செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்குங்கிற தத்துவத்தில்
அவங்கள பிளைண்டாக தான் கண் மூடித்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். கண் மூடாமல் நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் வந்து விசாரம் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவேன்னு பண்ணு, தப்பே இல்லை, டைம் வேஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. டைம் உனக்கு அவர் சொன்னதில் தான் நீ கடைசியில் வந்து நிற்பேன். அவர் என்ன சொல்ல போகிறாரோ இல்லை சொல்லியிருக்காரோ அதில் தான் வந்து நிற்பேன். சிந்திக்காத உன்னை பற்றி அப்படின்னு எனக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன்ல, அது ஞானமா, அது ஞானத்தினுடைய உச்சமாக. நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது, செயல்பட்டோம், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். யதார்த்தமாயிரு எதிர்ப்ப, என்ன எழுதியிருக்கேன், யதார்த்தமாயிரு எப்போதும் போலிரு எதார்த்தமாயிரா, ஆ என்ன ரெண்டு லைன் எழுதியிருந்தேன், ஏமா யதார்த்தமாயிரு எப்போதும், எப்போதும் போலிரு யதார்த்தமாயிரு, சித்தாயிரு சிவத்திலிரு. இது யார், இது உபதேசம், பிரம்ம உபதேசம், இது முருகப்பெருமான் அருணகிரிக்கு சொன்ன விஷயங்கள். இது அப்படி நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கு, அடியானுடைய வாழ்க்கை போயின்னு இருக்கு. அதனால அதை உங்களுக்கும் அதை சொல்கிறேன், ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னா எல்லாம் தேடி வரும், எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தேடி விலகி போகிற மாதிரி தோணும். உடனே அந்த ரெண்டு லைன் அண்டர்லைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அகத்தில் அகத்தில் அது 8:30 விசாரம் பண்ணுவோம், 8:30 அதை நான் நோட் பண்ணி வச்சேன், 8:30 பண்ணுவோம். அகத்து புறத்தே, புறத்தே வேலை செய், புற வேலை செய் அக வேலை செய்யாதுன்னு போட்டிருக்கண்ணா, ஆ அப்படின்னா என்னென்னு அண்டர்லைன் பண்ணி போட்டிருக்கு நந்தினி. மெசேஜ் உடனே வந்திருக்கு, உடனே என்ன பண்ண, பேங்க்கில் வேலை செய், மனசில் புலம்பாத, எதிர்பார்க்காதன்னு மெசேஜ் போட்டு விட்டேன். என்னன்னா உடனே பதில், உடனே கேள்வி, முமோக்ஷோ வேறு ஒன்றும் இல்லை, முமோக்ஷோ, முமோக்ஷோ ஆர்வம், கேள்விகள் தான். அது டே ஒன்லேருந்து கேட்டுருக்கு, நீங்களும் அதுவும் டே ஒன்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. கேள்வி பிறந்தால் தாங்க பதில் பிறக்கும், பதில் பிறந்தால் தான் ஞானம் பிறக்கும். அப்போ தான் அதில் உங்களுடைய இன்வால்மெண்ட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் சிந்திக்கிறீங்கிறது புரியுதும், புரியும். அதனால் இப்போ இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மத்தில் நேற்று ரெண்டு விதமாக இருக்காருன்னு சொன்னோம், பார்க்குறதெல்லாம் அழியும்னு சொன்னோம். அப்போ இந்த சூரியன் சந்திரன் பூஜம் எல்லாம் இதெல்லாம் மாறும். அதாவது அழியும்னு சொல்கிறது என்னன்னா ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும், புரியுதா? இந்த சட்டையை விட்டோம்னா இன்னொரு சட்டையாக போடுவோம், அழிஞ்சே இல்லாமல் போயிடாது. அதனால தான் சித்துன்னு ஒன்று அதுக்கு ஆதாரமாக இருக்குது. ஜகத்துக்கு ஜகத் மித்தியாதான், ஆனால் அழிக்க முடியாது, புரியுதா? அது மாறுது, ஜகத்து மித்தியாதான், சத்து கிடையாது, மித்தியாதான் அது. ஆனால் அதில் அழியாத ஒரு பொருள் இருக்குது. எது இருக்குது? சிவத்தினுடைய சரிபாதியான சித்து இருக்குது. அதனால் சத்தியம், முதல்ல சத்தியஷ சத்தியம் இருக்குல்ல, இது ரொம்ப எளிமையான விஷயம். இது நான் எனக்கு இது சொல்கிறது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, ஆனால் மெய்ப்பொருள் இது, நான் அடியன் சொல்கிறது. சித்து சத்த பெரிய மகானுபாவுக்களை இன்னும் புரிஞ்சிக்கல. இந்த சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய சித்து சத்து ஆனந்தங்கிற இந்த மூணு வார்த்தையை, மூணு ஒன்று தான், மூணு ஒன்று தான், ஒரே பொருள் தான், மூணு ஒரு பொருளுடைய மூணு அங்கம், அதாவது இறைவனுடைய லட்சணம், கடைசி லட்சணம் அதான். என்னது? இறைவன் சத்தாக இருக்கிறாரு, அதாவது அன்பாக இருக்கிறாரு, நல்லதாக இருக்கிறாரு, அறிவாக இருக்கிறாரு, ஆனந்தமாக இருக்கிறார். இதை மூணும் ஒரு பிரம்மத்தை தான் குறிக்குது. இது தனி அது தனி அது தனின்னு வேதாந்தம் பெரிய இவங்கெல்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க. எதை ஒத்துக்கிட்டாங்க? மூணும் ஒரு பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. மூணும் ஒரு பொருள் தான் ஒத்துக்கும் போது இந்த ஆனந்தத்தை ஓரமாக வைங்க, சத்தியும் சித்தையும் தனித்தனியாக அதனுடைய குவாலிட்டியை பார்த்து தனித்தனியாக பார்க்க மாட்டுறாங்க, சேர்த்தும் பார்க்க மாட்டுறாங்க. இது தனித்தனியாக பார்க்குறதும் சேர்த்தும் பார்க்குறதும் இந்த அம்பாளுங்கிற வார்த்தையை சொன்னால் தான் அது சரியாக வரும், புரியும். அர்த்தநாரீஸ்வரங்கிற வார்த்தையை சொன்னால் தான் அது புரியும், தெரியும். பெரிய மகான்பாகல் பாஷையை எழுதினவங்க கூட இந்த கருத்தை வந்து ரொம்ப சுற்றி வளைஞ்சி கிழிச்சு சத்தியச சத்தியங்கிற வார்த்தைக்கு பாஷ்யம் எழுதினவங்கெல்லாம் தடுமாறுறாங்க. வெரி சிம்பிள் விஷயம், வெரி 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 சிம்பிள் விஷயம். முதல் சத்தியம், ரெண்டாவது சத்தியம், ஜகத் வந்து மித்தியா, இது சத்தியம், அது மாயை, இது பிரம்மம், இப்படியே சொல்லிட்டு வராங்களே தவிர மாயைங்கிறது எது, மாயைங்கிறது எங்கேருந்து வந்துச்சு, மாயையினுடைய ஆர்ஜின் என்ன, அது தனியாக வந்துச்சு தானாகவே இருந்துச்சுலாம் சொல்ல ஒத்துக்க முடியாது. ஒன்று தான் இருந்துச்சுங்கிறத ஒத்துக்கும் போது, அப்போ சுவாமிக்குள்ளேருந்து வந்தபோது அது மனமாக இருக்குதுன்னு சொல்லும்போது, ஆற்றலாக இருக்குதுன்னு சொல்லும்போது, அறிவாக இருக்குதுன்னு சொல்லும்போது, அது சத்து நல்லதுன்னு சொன்னால் இது அறிவுன்னு தானே சொல்கிறீங்க.
சத்துனா என்ன அர்த்தம்? சத்துக்கு அறிவுன்னு அர்த்தம் வராது. சத்துக்கு இருப்பு, நன்மை, அன்பு, ஒரே வார்த்தை கருணை. சித்துக்கு என்ன? அறிவு, ஆற்றல், அருள். டெஃபினேஷன் லட்சம் முறை சொல்கிறாங்க, ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க தெரியல, ரெண்டுத்தையும் இணைச்சி பார்க்க தெரியல. பிரித்து பார்க்க தெரியுது, இணைச்சி பார்க்க தெரியல. புரியுதா விஷயம்? அதான் அங்கே இருக்கிற அந்த குழப்பத்தில் பெரிய சத்தியசிய சத்தியம். நாம் வந்து நான் அப்படி லைட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன் மேலே, ஆனால் அதுக்குள்ளே நிறைய விசாரம் இருக்குது. எல்லாம் அதான் சொன்னல, மூன்றாவது நான்காவது நிலையில் அதை பண்ணுவோம். இது முதல் நிலை விசாரம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ. அப்புறம் இந்த மந்திரங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு தருணம் வரும். அதுக்கப்புறம் மந்திரங்களே பார்க்காம விசாரம் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வரும். அப்புறமா அந்த அமிர்த தத்துவமாக பேசக்கூடிய விசாரம் வரும்போது தான் அகம்பிரமாஸ்மிங்கிற அந்த உணர்வு தானே வரும் இல்லையா? எப்போ அகம்பிரமாஸ்மி வரும்? எல்லா புள்ளியும் நீ ஒரு மயில் வரையணும்னு நினைக்கிற, இந்த புள்ளியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க, பார்க்குறவனுக்கு தெரியாது, குருவுக்கு தெரியுது. அவர் புள்ளியை வைக்க சொன்னால் வைக்கிறோம், அவர் சொன்னார்னு வைக்கிறோம். அவன் குருவுக்கு தெரியும், சிஷ்யனுக்கு தெரியாது, வெளியில் ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆனால் இந்த புள்ளியெல்லாம் வச்சு முடித்தது பாரு, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுப்பான்னு சொல்கிறாரு. இப்படி கனெக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு மயில் உருவம் வருது. அப்போ அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ், அதில் புள்ளி வைக்கிறது ஒரு ஸ்டேஜ், அதை கனெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது ஒரு ஸ்டேஜ். எப்படி அந்த புள்ளிகள்லாம் கனெக்ட் பண்ணால் மயில் உருவம் வருதோ, அது மாதிரி இந்த மெய்ப்பொருளை எல்லாத்தையும் ஒன்றா, அணுக்களை எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கும் போது அந்த பிரம்மங்கிற ஸ்வரூபம் வந்துடும். புரியுதா சொல்கிறது? சொல்கிறது புரியுதா? அது மாதிரி இப்போ துவே வாவ பிரம்மனோ ரூபே, பிரம்மமானது ரெண்டு ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்குது. ஒன்று மூர்த்தம், இன்னொன்று அமூர்த்தம். அந்த மூர்த்தமாக இருக்கிறது அழியும், அமூர்த்தமாக இருக்கிறது அழியாது. மூர்த்தமாக இருக்கிறது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும், அமூர்த்தமாக இருக்கிறது எல்லை இல்லாதது. ஒன்றை வந்து அறிய முடியும், மூர்த்தமாக இருக்கிறத நீ பொறி புலன்களால் அறிய முடியும், சச்சா இருக்கிறத நீ அறிய முடியும், புலன்களால் அறிய முடியும். எச்சா தெச்சா இருக்கக்கூடியதை நீ அறிய முடியாது, அதாவது சூக்ஷ்மமாக இருக்கிறத பொறிப்புலன்களால் நீ அறிய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது பற்றிய விபரத்தை நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்தூலம் யார், சூக்ஷ்மம் யார்? ஸ்தூலம் ஜகத்து, சூக்ஷ்மம் பிரம்மம். இப்போ ஸ்தூலத்தை பற்றி பேசுது, ஸ்தூலத்தினுடைய லட்சணம், சூக்ஷ்மத்தினுடைய லட்சணம். இப்போ யார் ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு சொன்னால், இந்த ஜகத்தை எடுத்துக்கிட்டால் அது பஞ்சபூதம். ஜகத்துன்னு சொன்னால் பஞ்சபூதம் தான், எந்த ஜீவராசிகள் எடுத்துக்கோ பஞ்சபூதம், பஞ்சபூதங்கள் எடுத்துங்க பஞ்சபூதம், உயிரினங்கள் எடுத்துங்க பஞ்சபூதம், ஜடத்தை எடுத்துங்க பஞ்சபூதம், சேத்தனத்தை எடுத்துங்க பஞ்சபூதம், தேவர்களை எடுத்துங்க பஞ்சபூதம். எல்லாம் பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டவங்க தானே, அதனால் அந்த பஞ்சபூதத்தை வச்சு ஜகத்தை முதல்ல காமிக்குது, டீட்டெயில் சொல்லுது. ஜகத்துங்கிறது பஞ்சபூதம்னு சொன்னால், அதில் எது ஸ்தூலம் எது சூக்ஷ்மம்னு சொன்னால், நிலம் கண்ணுக்கு தெரியும் அதனால் ஸ்தூலம், நீர் கண்ணுக்கு தெரியும் அதனால் ஸ்தூலம், நெருப்பு கண்ணுக்கு தெரியும் அதனால் ஸ்தூலம், ஆகாயம் காற்று கண்ணுக்கு தெரியாது அதனால் சூக்ஷ்மம். பஞ்சபூதங்கள்லேயே மூணு ஸ்தூலம், ரெண்டு சூக்ஷ்மம். இப்போ ஸ்தூலமாக இருக்கிறது அழியும், மர்த்தியம், லிமிட்டட், குவாலிட்டி கம்மி, செகண்ட் குவாலிட்டி தான். சூக்ஷ்மமாக இருக்கிறது வாசலில் இருக்கிற சிலையை விட கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சிலை தானே பவர்ஃபுல்லாக இருக்கு. ஏன் வாசல்லையும் ஒரு அதே ஒரு பிள்ளையார் சிலையை வச்சுருக்காங்க, அதே இதை உள்ளேயும் கொண்டு வச்சுருக்காங்க, எந்த சிலைக்கு மக்கள் பிரியாரிட்டி கொடுக்குறாங்க? எதை கடினமாக தேடி பயணம் செய்து உள்ளே நெருங்கி போய் பார்க்குறாங்களோ அதுதான் என்னது, உள்ளே இருக்கிறது மறைப்பொருளாக இருக்கிறதுக்கு தான். அதனால தான் வேதத்தை மறைச்சாங்க. புரியுதா? மறைப்பொருளை அவன் தேடுறவனுக்கு தான் வேல்யூ தெரியும், தேடாதவனுக்கு போய் ஞானி யார், யோகி யாருன்னு தெரியுமா அவனுக்கு? அதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் இப்போ இந்த ஸ்தூலத்தை பற்றி பேசுது, இந்த மூணு ஸ்தூலம் ரெண்டு சூக்ஷ்மம். தது ஏத்தன் மூர்த்தம், எது அந்நியத்தை வாயோ ச, அது
அது தூலம். எது எது? அந்யோத்த வாயோச்ச அந்தரிக்ஷ. வாயவையும் வாயுவையும் அந்தரிக்ஷம் சொல்லக்கூடிய ஆகாயத்தையும் தவிர பாக்கியெல்லாம் ஸ்தூலம். பாக்கி என்ன இருக்கு? நிலம் இருக்குது, நீர் இருக்கு, காற்று இருக்கு. நிலம் நிலம் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது. சே உழுந்துருமா? அப்போ எது அந்நியத்தை, எது அந்நியதாக இருக்குது, வேறுபட்டதாக இருக்குது? வாயு. வாயு எதை விட எதை வேறுபட்டு எதுக்கு வேறுபட்டதாக இருக்குது? நிலம் நீர் நெருப்புக்கு வேறுபட்டதாக இருக்கிறது வாயு. ச அந்தரிக்ஷ, அந்தரிக்ஷங்கிறது ஆகாயம். சரி. ச ஏ தன்மத் மர்த்தியம் ஏத்தத்து சித்தம் ஏத்தத்து சத்து. இப்போது ஏத்தத்து இந்த மர்த்தியம், எது மர்த்தியம்? ஸ்தூலமாக இருக்கிறது அழியக்கூடியது, அது மர்த்தியம். ஸ்திதம் எல்லைக்குட்பட்டது அழியக்கூடியது, புலன்களால் அறியக்கூடியது அழியக்கூடியது. அதாவது சத்துன்னு சொன்னால் பொறிப்புலன்களால் அறியக்கூடிய ஒரு பொருள். கண்ணில் பார்க்குறதான் பொறிப்புலன்களால் அறிய முடியும். ஏன்னா இறை வந்து உணர்வில் அறிய அறிவில் அறிய வேண்டிய விஷயம். இப்போ அறிவும் கண்ணுக்கு தெரியாது, உணர்வும் கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அன்பும் கண்ணுக்கு தெரியாது, ஆனந்தமும் கண்ணுக்கு தெரியாது. இப்போ கண்ணுக்கு தெரிகிறது ஸ்தூலம். எது கண்ணுக்கு தெரியுது? கண்ணுக்கு தெரிகிறது மர்த்தியம் அழியக்கூடியது, சித்தம் எல்லைக்குட்பட்டது, சத்து சத்து பொறிப்புலன்களால் அறியக்கூடியது. புரியுதா? கண்ணுக்கு தெரிகிறது. தஸ்ய ஏதஸ்ய இதன் மூர்த்தஸ்ய ஏதஸ்ய மர்த்தியஸ்ய ஏதஸ்ய திதஸ்திய. அதுதான் இது அழியக்கூடியதாக, உருவமுடையதாக, அழியக்கூடியதாக, எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறது. ஏதஸ்ய சதக அறியக்கூடியது, ஏஷோ ரசக இந்த அறியக்கூடியது அழியக்கூடியது எல்லைக்கு உள்ளே எல்லைக்கு உட்பட்டது எது இருக்கோ அதனுடைய சாரந்தான், அதனுடைய சாரந்தான் ஏச ரசோக எச ஏச ரசக அதனுடைய சாரந்தான் ஏச தபதி சதோ கேச ரசக இந்த சூரியனாக தபதி சதோ ஒளிரக்கூடிய சுடக்கூடிய சூரியனாக இருக்கிறது. அதாவது இந்த மூணுத்தினுடைய சாரம் தான் சூரியன்னு சொல்கிறாங்க. எந்த மூணுத்தினுடைய சாரியம் சாரம் எது எது அழியக்கூடியதோ, எது புலன்களால் அறியக்கூடியதோ, எது எல்லைக்குட்பட்டதோ, எது கண்ணுக்கு தெரியுதோ, அதான் புலன்களால் அறியக்கூடியதுனா கண்ணுக்கு தெரியுது. இந்த மூணுத்தினுடைய சாரம் தான் சூரியன். சாந்தோக்கிய உபநிஷத்தில் இந்த மூணுக்கு கலர் கொடுத்துருப்பாங்க. பூமிக்கு வந்து கருப்பு கலரு, வாட்டருக்கு வந்து வெள்ளை கலரு, நெருப்புக்கு வந்து சிகப்பு கலர்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா? சூரியனில் இந்த கலர் இருக்குது, நெருப்புலேயும் இந்த கலர் இருக்குது. நெருப்பை நீங்கள் படம் வரைஞ்சி இல்லை ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பில் கருப்பு இருக்கும், மஞ்சள் இருக்கும், சிகப்பு இருக்கும், வெள்ளையும் தெரியாமல் இருக்கும், கலந்துருக்கும். அதனால் இந்த மூணு பொருளுடைய சாரம் சூரியன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. இந்த மூணு பொருளுக்கு ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பிரதிநிதியாக என்ன பண்ணுறாங்க? சூரியனை சொல்லுது வேதம். ஆச்சா, இப்போ என்ன சாரம் அப்படின்னு சொன்னால், பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு தூளம் இது அழிவது, எல்லைக்குட்பட்டது, அறியக்கூடியது. இப்படிப்பட்டதின் சாரமே தூளமான சுடக்கூடிய சூரியன். புரியுதா? இதுதான் இது ஸ்தூலத்தை பற்றி. அஞ்சு பூதங்கள்லாம் மூணு ஸ்தூலம்ப்பா, அதனுடைய சாரந்தான்ப்பா சூரியன் அப்படின்னு ஒரு கருத்து. புரியுதா? அடுத்த சூக்ஷ்மத்தை சொல்லலாம். பிரம்மத்தினுடைய ஸ்தூலத்தை இப்போ சொல்லியாச்சு. பிரம்மத்தினுடைய தரிசனத்தை ஸ்தூலமாக பார்க்கலாம், சூக்ஷ்மமாக ரெண்டாக பார்க்கலாம்ல. ஸ்தூலத்தை பார்த்தாச்சு மூணு பொருள், பாக்கி ரெண்டு பொருள் ஆகாசமும் வாயுவும் இருக்குல்ல, அதை பற்றி பேசுதீங்க. அதா அமூர்த்தம் வாயுச்ச அந்தரிக்ஷம் ஏத்தத்து அமூர்த்தம். வாயுவும் கண்ணுக்கு தெரியாத அமூர்த்தம், மூர்த்தம்னா கண்ணுக்கு தெரியறது, மூர்த்தின்னு சொல்கிறோம்ல கண்ணுக்கு தெரிகிறதுன்னு அர்த்தம், உருவம்னு அர்த்தம். அது மாதிரி மூர்த்தம் எது எது அமூர்த்தம், எது கண்ணுக்கு தெரியாததோ
சூக்ஷ்மமாக இருக்குது. மூர்த்தம்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது, அமூர்த்தம்னா கண்ணுக்கு தெரியாதது. எது கண்ணுக்கு தெரியாதது? வாயுச்ச அந்தரீக்ஷம் ச ஏதத்து அமிர்தம். வாயுவும் ஆகாயமும் அமிர்தம் மர இறக்காதது அழியாதது. ஏதத்து ஏதத்து ஏ தத்யே ஏ தத்யத்து ஏதத்து தியம் அறிய இயலாதது. சத்தியம்னா அறியக்கூடியது, தியம்னா அறிய முடியாதது, அறிய இயலாதது. தஸ்ய ஏதஸ்ய அமிர்தஸ்ய இந்த சூக்ஷ்மத்தினுடைய, அமிர்தஸ்ய இந்த சூக்ஷ்மத்தினுடைய அமிர்தஸ்ய அழிவற்ற நிலையை, ஏதஸ்ய ஏத்து ஏதஸ்ய ஏதஸ்ய தஸ்ய அறிய இயலாதது எல்லையற்றது. எத்து ஏத்தஸ்ய எல்லையற்றது, தஸ்ய அறிய இயலாதது. எது எல்லையற்றது அறிய இயலாதது? சூக்ஷ்மமாக இருக்கிறது எதுவுமே எல்லையற்றது. சூக்ஷ்மமாக இருக்கிறது எதுவுமே நீங்கள் வடிவம் போட முடியாது. சூக்ஷ்மமாக இருக்குது, வடிவம் போட தான் கண்ணில் பார்த்துருவோமே. கண்ணில் பார்த்தா அது மூர்த்தமாக வந்துடும். கண்ணில் பார்க்க முடியாதுதான் சூக்ஷ்மம். அதுக்கு எல்லையே சொல்ல முடியாது. காற்றை வரைய முடியுமா? அளவு சொல்ல முடியுமா? ஆகாயத்தை பார்க்க முடியுமா? அவ்வளோ வரைய முடியுமா? அளவு சொல்ல முடியுமா? ஆகாயத்தை பார்க்கலாம், ஒரு கொஞ்சம் பாட்டை பார்க்கலாம். நம்ம புலன்களுக்கு எவ்வளவு எட்டுதோ அதை பார்க்கலாம். ஆகாயங்கிறது நம்ம பார்க்குற பகுதி இல்லை, அது ஒரு வெட்ட வழி, அது போயிட்டே இருக்கும். ஆகாயத்தில் பார்க்குற கலரோ நீங்கள் எந்த ஸ்டாரோ அதெல்லாம் வந்து ஆகாயம் இல்லை. ஒரு ஸ்பேஸு தான் ஆகாயம், வெட்ட வெளி தான் ஆகாயம். அதுக்கு மதிப்பு அதிகம், அது மேலே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன், ஆகாயந்தான் பிரம்மம், காற்று தான் அம்பல். இந்த அம்பல் சுவாமிங்கிற தத்துவத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இறைவன் திருவடியை பிடிச்சிடலாம். சுவாமி அம்பாவை நீங்கள் இடையில் லிங்க் பண்ணியே போனீங்கன்னா ஈஸியாக இறைவனை பிடிச்சிடலாம். பிரம்மங்கிறது ஆகாச சரீரம் பிரம்மம், ஆகாசம் பிரம்மம்னு வந்துச்சு லைனு. அச்சா பிராணன் எல்லாம் ஜகத்துன்னு நேற்று நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஜகத்து மாயைங்கிறது நம்ம பார்த்துட்டோம், மாயை தான் அம்பாள்னு பார்த்துருக்கோம். இப்போ கனெக்ஷன் வருதா? இது எழுதப்பட்டிருக்கோ இல்லையோ, இது இந்த அனுமானத்தில் கரெக்டாக வருது. ஆகாயமும் காற்றும் தான் முதல்ல, அதுதான் சிவம் சக்தி. ஆகாயத்துக்குள்ளே என்ன இருக்குது? நாதம் இருக்குது, பிந்து இருக்குது, வெளிச்சம் இருக்குது. நாத்து அப்படின்னு சொன்னால் சிவம், பிந்துன்னு சொன்னால் அம்பாள். புரியுதா விஷயம்? உங்களுக்கு அதிலெல்லாம் கிளாரிட்டி இருக்குல்ல, உங்களுக்கு இன்னும் எந்த குழப்பமும் இல்லை. இந்த சித்தாந்தம் தான் கொஞ்சம் இடையில் கொஞ்சம் வேதாந்த சித்தாந்தம் கான்ட்ரவர்சி மந்திரங்களை நம்ம அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அறிவு 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 பலம் வாய்ந்தவர்கள் அதை கடந்து வரணும், அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. அது என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க நிலை என்ன இருக்குது, அவங்க சிந்தனை என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்று தான் சொல்கிறாங்க. வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்று தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். அதை டே ஒன்னே சொல்லிட்டோம், ரெண்டு ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டோம். அதில் கருத்து வேறுபாடோ விருப்பு வெறுப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மோதிக்கிறதுக்கு அவங்க எழுதலை. பெரியவங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு அவங்கள கூட்டி வச்சாங்க. ரெண்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்காக சேர்த்து வச்சாங்க. அவங்க நோக்கம் என்னது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவி செய்யுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஹெல்ப் பண்ணிங்க, சந்தோஷங்களை அனுபவிங்கன்னு விட்டாங்க. இப்போ என்ன தலை விரிச்சு ஆடுது? ஈகோ தலை விரிச்சு ஆடுது. யார் பெரியவங்க யார் சின்னவங்க? அறிவு இருந்தால் அன்பு வந்துடும். அறிவு இருந்துச்சுன்னா அன்பு வந்துடும். அன்பு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஆயில்மெண்ட்டாக தான். அன்போட மேலான பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது. அன்பை விட மேலான பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது. இங்கே என்ன வேணும்? அதுக்கு தான் அன்பே சிவம்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ஏதஸ்ய அமிர்தஸ்ய ஏதஸ்ய அமிர்தஸ்ய அமூர்த்தஸ்ய வேற அமிர்தஸ்ய வேற ஒரே மாதிரி வரும். ஷேன்னு வர்றதுனால குழம்பிடாதீங்க. அமூர்த்தஸ்யன்னா சூக்ஷ்மம், அமிர்தஸ்யன்னா சாகாதது, சாகாதது அழியாதது. இது இருக்கு இல்லையா, ஏதஸ்ய தஸ்ய அறிய இயலாதுன்னு மூணு தத்துவம் இருக்குல்ல. எல்லைக்கு உட்பட்டதுக்கு ஆப்போசிட்டு எல்லையற்றது. ஸ்தூலம் எல்லைக்கு உட்பட்டது,
சூக்ஷமாக எல்லையற்றது. ஸ்தூலத்தை நீ பார்க்கலாம் அறியலாம், சூக்ஷ்மத்தை நீ பார்க்க முடியாது அறிய முடியாது பொறி புலன்களால். அடுத்தது ஒன்று அழியும் இன்னொன்று அழியாது, லிமிட்டட் அன்லிமிட்டட், ரூயினபிள் அன்ரூயினபிள். இந்த பெரிஷன்னு சொல்லுவாங்கள்ல, பெரிஷனில் ஆமாம் பெரிஷன் தான் சொல்லுவாங்க, அழியக்கூடியது அழியக்கூடியாதது. அப்புறம் வந்து இந்த மூணுக்கும் ஒரு சாரம் இருக்குது. அதுக்கு எப்படி ஸ்தூலத்துக்கு ஒரு சாரம் வந்து சூரியன் சொன்னாங்களோ அது மாதிரி ஏத்தஷ்ய தஷ்ய ஏஷோ ரச, இந்த எல்லாத்துக்கும் ஒரு ரசம் சாரமாக இருக்கிறது. ஏஷ ஏத்த அஸ்மின் அந்த மண்டலம், இந்த ஏத்தஸ்மின் மண்டலே அந்த மண்டலத்தில், அந்த சூரிய மண்டலத்தில் புருஷக ஒரு தேவதா இருக்கு, ஒரு தேவதா இருக்கு, சூரியனுக்குள்ளே ஒரு தேவதா இருக்குது. சூரியன் பார்க்கறது ஸ்தூலம், சூரியன் இயங்கிறதுக்கு காரணமாக சூக்ஷ்ம உடம்பு நமக்கு இருக்குல்ல, ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பையும் சொல்லுது வேதம், ஸ்தூல உடம்பையும் சொல்லி இந்த தேவதாவை காரண உடம்பாக சொல்லி அதுக்குள்ளே இன்னொன்று பரம்பரமாகவும் சித்தா சொல்லி சத்தாவும் சொல்லுது. புரியுதா புரியுதா, அது எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். இனி ஏஷ இது ஏத்த அஸ்மின் ஏத்த இந்த அஸ்மின் மண்டலே சூரிய மண்டலத்தில் புருஷக ஒரு தேவதா இருக்குது, தஷ்ய அறியப்படாத ஒன்று இருக்கிறது. ஏஷ இது அவரே அல்லது இவரே ரசக ரசமாக இருக்கிறார் இத்தியாதி தெய்வத்தம். இதுதான் சூக்ஷ்மத்தின் சாரம். சூரியனுக்குள்ள ஒரு தேவதா இருக்குது, இந்த ரெண்டு தத்துவத்துக்கும் சாரமாக இருக்கிறது அந்த தேவதா, சூக்ஷ்மத்துக்கு சாரமாக இருக்கிறது அந்த தேவதா. அதாவது சூரிய மண்டலத்துக்கு சூரியன் இருக்குன்னா சூரியனுக்கு சூக்ஷ்ம உடம்பலாக இருக்கக்கூடியது ஒரு தேவதா, அதுவே இறைவன் அப்படின்னு சொல்லி முடிக்குது. என்ன சாரம்னா, இனி சூக்ஷ்ம வாயு மற்றும் ஆகாயம் பற்றி பேசுவோம். இது அழிவற்றது, எல்லையற்றது, அறியப்படாதது. இந்த மூன்றின் சாரமாக அந்த சூரிய மண்டலத்தில் சூக்ஷ்மமாக இருப்பவரே இறைவன். சூக்ஷ்ம உடம்புலாம் இருக்கார் இன்னொருத்தர், இப்போ ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறது, அப்புறம் பிரம்மன் சொல்லும். புரியுதா? இதுதான் அந்த ரெண்டு மந்திரம் பாருங்கள். நாளைக்கு உள்ளது நாளைக்கு தான் எழுதணும், பிளாங்க்கு. இப்போது திருமந்திரம் போகலாம். திருமந்திரத்தில் கொஞ்சம் விசாரம் இருக்குது, அதனால தான் வரும். இப்போது காரிய காரண உபாதி, அதே தான் ஸ்தூல சூக்ஷ்மம், சூக்ஷ்ம ஸ்தூல உபாதி, காரிய காரண உபாதி. செட்டிடும் சீவ உபாதி திறன், செட்டிடும்னா விலகி போகுது. நீங்கள் எது ஜீவ உபாதி, இப்போ நீங்கள் இந்த மூணு உடம்பு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஜீவத்துரியங்கிறது ஹிருதயம், சிவத்துரியங்கிறது புருவமத்தி, பரத்துரியங்கிறது உச்சந்தலன்னு சொன்னோமா, உச்சந்தலங்கிறது சிவதலம், புருவமத்திங்கிறது சக்தி தலம், ஹிருதயங்கிறது மனித நிலை, மலத்தோடு உள்ள நிலை. இப்போ நீங்கள் வந்து சாமானியர்கள் அல்ல, நீங்கள் சுத்தாவஸ்தைக்கு வந்துட்டீங்க, அறிவுக்கண்ணு திறக்கப்பட்டிருக்கு, ஆனால் அது பூர்த்தி ஆகலை. அறிவுக்கண்ணு திறந்தாச்சு, ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சுத்தாவஸ்தாங்கிற முதல் படிக்கட்டில் இருக்கீங்க. அதில் நான் அஞ்சு நிலைகள் போகணும், ஜாகிரதை, சொப்பனம், சுசுப்தி, துரியம், துரியாதீதம் போகணும். இப்போ ஜீவன்லேருந்து சுத்தாவஸ்தைக்கு அஞ்சு நிலை கடந்து தான் வந்திருக்கீங்க. நீங்கள் ஹிருதயத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். ஹிருதயத்துக்கு எப்படி வந்தீங்கன்னா, உங்கள் ஹிருதயத்துக்கு இருதயம் மலரக்கூடிய சத்காரியங்களை புண்ணியத்தை பண்ணியிருக்கீங்க, அதனால் இருதயம் வளர்ந்துச்சு. இருதயம் வளர்ந்ததுனால உங்களை சுவாமி குருவை வச்சு சுத்தாவஸ்தைக்கு கொண்டு வந்தார். சுத்தாவஸ்தையில் உங்களை வந்து தூய்மைப்படுத்த போகிறாரு. சுத்தாவஸ்தைக்கு தூய்மை சுத்தமாக வாசனையும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க போகிறாரு. அப்போ அங்கே நீங்கள் பயணம் செய்யணும், அங்கே நீங்கள் பயணம் செய்யணும், அங்கே ஒரு காலகட்டங்கள் அங்கே இருக்கணும். எப்படி இவ்வளோ ஜென்மாக்கள் மூலாதாரத்துலேயும் சுவாதிஷ்டானத்துலேயும் மணிபூரகத்துலேயும் இருந்தீங்களோ, அது மாதிரி ஹிருதயத்தில் இவ்வளோ நாள் இருந்தீங்களோ, இப்போ ஹிருதயத்தாண்டி புண்ணியம் செஞ்சு விழிப்பு நிலையை அடைஞ்சு கோயில் குளங்கள்லாம் சுற்றி
சுவாமிக்கு தர்மங்கள்லாம் பண்ணி பூக்கள் வாங்கி கொடுத்து உழவாரம் பண்ணி சரிய கிரிய யோகம்லாம் பண்ணி இவ சுத்தாவஸ்தைக்கு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம பராவஸ்தைக்கு தான் அடுத்தது போகணும். ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் சுத்தாவஸ்தையிலேயே பாஸ் பண்ணணும். சுத்தாவஸ்தை சிலபஸை முடிக்கணும்ல, அதில் அஞ்சு நிலைகள் இருக்குல்ல, அதில் ஒரு நிலை தான் இப்போ நம்ம சொல்கிறது. எதுன்னா ஜீவன் முக்தன்கிறது முதல் ப்ரொமோஷன். விவேகம் அறிவு கண்ணை திறக்கணும்ல, அங்கேயே ஜீவன் முக்தன் ஆகிடுவான். எப்படி ஜீவன் முக்தன் ஆகிறான்னா அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த துயரங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியும், அப்புறம் நீக்கணும்னு தெரியும், இது அல்போன்னு தெரியும், இது அறிவில்லாததுன்னு தெரியும், இது தவறுன்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் செயல்படவும் அது செய்யும். அந்த நிலையில் பயணம் செஞ்சால் முக்தாவசர ஜீவன் முக்த நிலை, அது ஃபஸ்ட்டு ப்ரமோஷன். ஜீவன் முக்த நிலைங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரமோஷன். அடுத்தது சித்தஸ்வரூபமாக மாறணும், அதுதான் சிவன் ஸ்வரூபம். ஆனால் பியூர் சித்தானால் தான் நம்ம எங்கே பண்ண முடியும், பராவசைக்கு உள்ளே நுழைய முடியும். இப்போ நீங்கள் ஜீவாவஸ்தையிலேருந்து சித்தஸ்வரூபத்துக்கு வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, பூர்ணமாக தூய்மை பண்ணலை இன்னும், அது புரியுதா? இப்போ என்னென்ன நடக்குது, நீங்கள் யார், உலகம் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ இனிமேல் என்ன செய்யணும், எங்கே இருக்கிறோம் எல்லாம் புரிஞ்சிச்சில்ல. இது ஒரு நிலை. இதிலேருந்து பராவஸ்தாவுக்கு நம்ம பயணம் செய்யணும். அதுக்கு முதல்ல சுத்தாவஸ்தாவை கடக்கணும். இங்கே ஒரு அஞ்சு நிலை இருக்குது, அங்கே ஒரு அஞ்சு நிலை இருக்குது, பத்து படிக்கட்டு இருக்குது, புரியுதா? இப்போது செட்டிடம் ஜீவ உபாதி திறன் ஏழும். இந்த ஏழு திறன் சொன்னோம் இல்லையா, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஸ்தூலபூதம் சூக்ஷ்மபூதம் எல்லாம் பார்த்தோம்ல, அது ஏழும் உபாதி. செட்டிடம் ஜீவ உபாதி திறன் ஏழும், அதை கடந்து மற்றும் பரோபாதி ஏழும் பகர் உரை, சூக்ஷ்மா உடம்பாக இருக்கக்கூடிய வித்யா தத்துவங்கள் ஏழையும் கடந்து ஒட்டிடம் காரணம் காரியத்தோடு அற, இந்த காரணமாக இருக்கிறது அந்த சூலத்துக்கு காரணமாக இருக்கிற காரியத்துக்கு காரணமாக இருக்கிற சூலத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வித்யா தத்துவம், சூலத்தில் ஏழு தத்துவம் இருக்குது, அதை நீக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உடம்பு இருக்கு இல்லையா. சூக்ஷ்ம உடம்பு வேலை செஞ்சால் தானே ஸ்தூல உடம்பு வேலை செய்யும், ஸ்தூல உடம்புக்கு சூக்ஷ்ம உடம்பு காரணம். அந்த நிலையும் காரணம் காரியம் ரெண்டுத்தையும் கிடக்குறீங்க, எங்கே போயிடுறீங்க, ஸ்தூல உடம்பை தாண்டி சூக்ஷ்ம உடம்பை தாண்டி சிவதத்துவத்துக்கு போயிடுறீங்க, அதான் சிவரூபங்கிற வார்த்தை. ரெண்டுத்தையும் கடந்துட்டோம்னா ஸ்தூல சூக்ஷ்மத்தையும் கடந்துட்டால் காரண உடம்பு, காரண உடம்புல என்ன இருக்கும், இருட்டு இருக்கும், வெளிச்சம் இருக்கும், பிரம்மம் இருக்கும். அந்த பிரம்மத்துக்கு சேர்றதுக்கு இருட்டு தனியாக இருக்குது, அங்கே அந்த மலத்தையெல்லாம் நீக்க ஆரம்பிக்கிறது தான் சுத்தாவஸ்தை. இதுதான் அங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த இடத்துல உற்றிடம் காரணம் காரணம் காரியத்தோடு அற, காரணம் காரியம் ரெண்டுமே போயிடும், ரெண்டு உலகமும் போயிடும். இதே முப்பாலாக எடுத்துக்கலாம், சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு, இதுதான் முப்பால், இதுதான் முத்துரியம், இதுதான் முச்சோன்யம், புரியுதா? அற்றிடம் அச்சிவம் ஆகும் அணுவா அணுவனே, உற்றிடும் காரணம் காரியத்தோடு இந்த காரண காரியம் அழிஞ்சிச்சுன்னா இரண்டும் அற. இனி எங்கே வந்துட்ட, துரியத்துக்கு வந்துட்ட. அற்றிட இந்த இடத்துல துரியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீ யாருன்னா சிவரூபம், மலமெல்லாம் அற்றிட, நீங்கள் சிவரூபம் சித்தரூபம். சித்தரூபம் வந்தால் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சிவ தரிசனம் அதே சொல்லுது. அச்சிவம் ஆகும் அணுவனே, சிவ தரிசனம் தோன்றும், சிவ தரிசனம் தோன்றும், இந்த அணுவானது தான் வந்து சிவரூபங்கிறது புரியும், அதாவது சிவத்தில் பாதிங்கிறது அதுக்கு புரியும். இந்த அணுவானது இப்போ வியாபகமாகும, இப்போ தனிமையில் இருக்கும்போது மலத்தோடு இருக்கும்போது குரு இல்லாமல் இருக்கும்போது வேதாந்த ஞானம் இல்லாமல் இருக்கும்போது தன்னை அணுவாக நினச்சிது, தன்னை அல்பமாக நினச்சிது. உலகத்தில் ஏதாவது முடியாதது இருக்கா, மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை, எல்லாம் முடியும். ஆனால் இவன் செய்ய மாட்டான், தபஸ் பண்ண மாட்டான். தபஸ் பண்ணலைங்கிறதுக்காக அவனால் முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. எவனோ ஒருத்தன் பண்ணுறான்ல, ஃப்ளைட்டை எல்லோரும் கண்டுபிடிக்கல, எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான்ல, அது ஒரு அறிவு நிலை தானே, அது ஒரு இறை நிலை தானே. நம்ம வந்து அணுவாகவே இருக்கோம், அணுவாகவே இருக்கோம். நம்ம எப்போ வியாபகமாக மாறுறோமோ நமக்கு வல்லமை வரும், அதான் ஒன்று ஒன்றா கொடுக்குது. முதல்ல ஜீவன் முக்த நிலை சொன்னமா, நீங்கள் சித்தரூபமாக ஆகிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு உங்கள் ரூபம் தெரியும், சிவ தரிசனம் தெரியும், அப்புறம் யோகம் அவரோட சேரணுங்கிற எண்ணம் வருமா? இடையில சித்தில் பியூர் சித்தாக இருக்கும்போது
நீங்கள் சித்திகள் எல்லாம் வரும். சர்வசித்தியும் அந்த சிதம்பரங்கக்கூடிய புருவமத்தியில் தான் நடக்குது. அம்பாள் ஆசீர்வாதம் பெற்றால் சர்வசித்தி, சுவாமி ஆசீர்வாதம் பட்டால் சர்வமுக்தி. அது புரியுதா? அம்பாள் பூஜை பண்ணுறாங்கன்னா யுகத்தை ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். சித்திகள் எல்லாம் ஆசைகள் தானே பின்னாடி இழுக்கிறது, ஆசைகள் தானே உங்களை பின்னாடி இழுக்கிறது. எது அதுதான் நிறைவேறாதது, அபூர்ணமாக இருக்குது. இந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுறது யார்? அதான் சித்திகள் தான் பூர்த்தி பண்ணுது. நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தான்னு கேட்பியா? வேண்டான்னு அப்புறமா. இப்போ உனக்கு கொடுக்குறதே இல்லை, ஏன்னா யோகிதே இல்லை. அதனால நீ பூர்த்தியாக இருக்கும் தேடிக்கிட்டே இருக்க, தேட ஒரு பசியிலே வச்சுருக்கு. எப்படி வாசனை வரும்னு சொன்னமோ, சூழ உடம்போட தொடர்பு இருந்தால் நேரடியாக பொறிப்புலன்கள் போகத்தோட தொடர்பு வைக்கும். கனவுல வந்து வாசனைகளாக பொறிப்புலன்கள் வேலை செய்யும், புலன்கள் வேலை செய்யும். காரண உடம்புல அஞ்ஞானத்தில் வேலை செய்யும். மூணுத்தையும் கடந்தால் தான் நீ வந்து துரியத்துக்கு வந்தால் தான் சுத்தம் வரும், உனக்கு வாசனைகள் வராது, எண்ணங்கள் வராதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். எது ஸ்தூல உடம்புல இருந்தால் பசி தாகம், சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் ஆசைகள், காரண உடம்புல இருந்தால் தூக்கம், மறதி, குழப்பம். அப்போ அதை கடந்தால் துரியத்துக்கு எல்லாமே துரியந்தான் முதல் நிலை. துரியந்தான் சக்தி தலம்னு சொல்லக்கூடிய சுத்தாவஸ்தா. புரியுதா? துரியம், சுத்தாவஸ்தா, சக்தி தலம், சிதம்பரம் எல்லாம் ஒன்று தான். புரியுதா? அதனால் அங்கே வந்து நீங்கள் இந்த மலை மற்ற நீங்கள் சிவரூபம், சிவரூபானா சிவ தரிசனம் வரும். அப்போ நீ அணுவாக இருக்கிற, நீ வியாபகமாக மாறப்போகிற. அதுக்கான சிம்டம்ஸ்லாம் அங்கே வருது. எங்கே வருது? அங்கே தான் வருது. 75% தான் வருது. அடுத்த 25% பயணம் செய்யணும். அது மிக முக்கியமான அதிநுணுக்கமான சூக்ஷ்மமான ரூட்டு தான் அது. எப்படி போனால் அறிவால் தான் போக முடியும். அறிவால் ஒண்டி தான் போக முடியும்னு சொல்லிடுச்சு. அது அறிவாகி என் கூட வாங்குது. இப்போ நீ அணுவாக இருக்கிற, நீ மலத்தோடு இருந்தாலும் சரி, மலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ அறிவாக மாறி வா. ஏன், நெருப்பு தான் நெருப்போட சேர முடியும். நெருப்போட வேறு எதாவது சேர முடியுமா? ஏற்றுக்குமா? அது எரிச்சிரும். அப்போ சுடுதே சுடுதேன்னு கற்றுவேன். புரியுதா? அதான் அந்த காரிய காரண உபாதியை நீக்குனா என்ன நிலை. அடுத்தது காரிய காரண உபாதி தான் இந்த மந்திரம், 4 மந்திரம் சொல்லியிருக்கு. 6 காரிய உபாதி அகண்டிட்டு பேராய் நினைவு மிகுந்த நனா கனா, 6 அகண்ட சுளுத்தி அதிலெய்தா பேராம் நிலத்துயிர் தொம்பதம் பேசிலே. 6 காரிய உபாதி, 36 தத்துவங்கள்லாம் அகண்டிட்டா. அதெல்லாம் காரியம் தானே, எல்லாம் தத்துவம் தாத்வீகம் 96 எல்லாம் காரியம்தான். எல்லாம் அதுதான் சைவ சித்தாந்தத்தில் நம்ம நிறைய பார்க்க வேண்டாம்னு சொன்னோம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்கள், இதெல்லாம் இல்லைன்னு நீக்க போகிறோம்னு. அதுதான் இங்கே நீக்கிறோம். 6 காரிய உபாதி அகண்டிட்டு இதெல்லாம் நீக்க, வேறாய் நினைவு மிகுந்த நனா கனவு, இந்த அவசைகளை கடந்து, எதை ஜாகிரத சொப்பன சுசுப்தி கடந்து, 3 உடம்பையும் கடந்து, அன்னமயம் மனோமயம் பிராணமயம்லாம் கடந்து, கணா 6 அகண்ட சுளுத்தி அதில் எய்தால், சுளுத்தியில் எய்தால், உள்ளே நுழைந்தால் ஜீவனானது சித்தாகிறது. மலம் சேர்ந்த சித்தானது மலத்தை நீக்கிய சிவஸ்வரூபமாக மாறுகிறது. பேராம் அரிய துரியத்தில், இந்த சுசுப்தியையும் கடந்து, பேராம் அரிய பேராம், கிடைக்காத பேராம், போக முடியாத பேராம், சுத்தாவஸ்தைக்கு துரியத்தில் நிலத்து உயிரானது நிஷ்டை நிலைத்து நிற்கும். எங்கே? துரியத்தில் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங் இதெல்லாம் இருக்குது. வெயிட்டிங் ரூம்னு எதுக்கு வச்சுருக்கான்? ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங் ரூம்னு வச்சுருக்கான்ல, எதுக்கு? ஏர்போர்ட்டில் வெயிட்டிங் ஹால்னு வச்சுருக்கான், எதுக்கு? நம்மளை எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு, எத்தனை மணிக்கு நம்மளை, எத்தனை மணிக்கு வர சொல்கிறான் வெயிட்டிங் ஹாலில்? ஏன் நம்மளை அவ்வளோ நேரம் போட்டு அங்கே பொண்ணும் வாங்கி கூட சாப்பிட முடியாது. நம்மளால் ஈட்டிங் மிஷின், நம்மளே ஈட்டிங் மிஷின். அவனுக்கு இன்னொரு பேர் நான் வச்சுருக்கேன் தெரியுமில, ஏடிஎம் மிஷின் கேள்விப்பட்டேன். ஆட்டோ முன்னெல்லாம் எனி டைம் மணின்னு சொல்லுவோம்ல, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்னு அது ஒரு ஒரிஜினல் பேர். நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு
எனி டைம் மணி, எவனுக்கு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. சரி, எனி டைம் மணி கரெக்டாக வருது, புரியுதா? அதே மாதிரி எனி டைம் ஈட்டிங், எனி டைம் ஈட்டிங், கேப் விடுங்க. இப்போ இதே ஒரு ஃபுல் டே கிளாஸ்ன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கேப் விடுங்க. உடனே நான் தண்ணி சாப்பிட்றேன்னு போயிட்டு காப்பியை சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு வேறு என்னென்ன இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பையில் எடுத்து எடுத்து வச்சுருவோம். எதுக்குன்னா அடுத்த பிரேக் விடுவார், அப்புறம் கிடைக்காது. அது மாதிரி ஏர்போர்ட்டில் ஒன்றும் கிடைக்காது, கேட்டால் $2 $5ரும்பா. இந்தியன் மணி கணக்கு போட்டு பார்த்தா நீ ஆணிய நீ பட்னியாக கிடந்தாலும் பரவாயில்ல, செலவு பண்ண மாட்டான். புரியுதில்ல? புரியுதில்ல? அதனால் உயிருக்கு உயிராக உயிருக்கு இந்த ஆறாறு காரிய உபாதி அகண்டிட்டு அது புரியும். வேறாய் நினைவு மிகுந்த நனா கனவு கடந்து ஆறா அகன்ற சுழுத்தி அதில் எய்தால், அதையும் கடந்தால் சுழுத்தின் தூக்கத்தையும் கடந்தால் இதயத்தையும் கடந்தால் பேராம் அரிய பேராம் துரியம். அதில் உயிரானது நிலத்து உயிர் நிலைத்து நிற்கும், நிஷ்டையில் நிற்கும். நின்னா அங்கவும் பேர் சித்து தொம்பதம், தொம்பதம் அதான் தொம்பதம்னு சொல்லுவாங்க. தொம்பதம் தொம்னு எப்போ சொல், தத்துவமா சில தொம்னு அவங்க அதெல்லாம் சொல்லலை. அதில் நானும் வேதாந்த இவ்வளோ நாளைக்கு சிரவணம் பண்ணிட்டுருக்கேன், அவங்க யார் இதெல்லாம் சொல்லலை. இவங்க அந்த எப்போ ஒன்று தொம்னு சொன்னால், உனக்கு யோகிதை வந்தால் தான் தொம்னு சொல்லணும். ஒரு சிஷியனுக்கு யோகிதை வந்தால் தான் நீ சித்து அப்படின்னு சொல்லணும், அது வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு யார் அது மாதிரி சொல்லிகிட்ருக்கா? இப்போ யார் சொல்லிகிட்ருக்கா? தீட்சையாக கொடுக்க மாட்டேங்கிறான் குரு, நல்ல குரு தீட்சையாக கொடுக்க மாட்டான். புரியுதில்ல? மோட்சமே கொடுத்துருவான் நேராக. யோகிதா இருந்தால் தீட்சை தேவையில்லை, மோட்சமே கொடுத்துருவான். வேறு என்ன வேணும்? அவனுக்கு வல்லமை இருக்குப்பா, இறைவன் கொடுத்துருக்காரு, வாய்ப்பு கொடுத்துருக்காரு, வழி கொடுத்துருக்காரு, அன்பாக நடந்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்பாக இருந்தால் எல்லாம் நடக்க போகுது, தானாக நடக்க போகுது, எங்கே போகிறாரு? அதனால் ஆறாறு காரிய உபாதி அகண்டிட்டு வேறாய் நினைவு மக நினைவு மிகுந்த நனா கனவு கடந்து ஆறாகண்ட சுழுத்தி அதில் எய்தா பேராம் நிலத்துயிர் தொம்பதம். அப்போ தான் நீ சித்துன்னு சொல்ல முடியும். இப்போ சுத்தாவசைக்கு வந்தாச்சு, ஆனால் நீங்கள் சித்து இல்லை, ஜீவன் தான். ஏன் இந்த மலத்தெல்லாம் சுத்தமாக கிளியர் பண்ணணும். உங்களுக்கு உண்மையாக மனசு தொட்டி எனக்கு காமக்ரோதாதிகள் செயல்படலை, நான் விருப்பப்பட்டால் செயல்படும், இல்லைன்னா அது கிடையாது, 1000 வருஷம் ஆனாலும் நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனநிலை வரும், தானாக வரும். அறிவு இருந்தால் வரும், அறிவு வேலை செய்தால் வரும். அகம்பிரமாசம் எப்படி தானாக வருமோ அதே மாதிரி இந்த வைராக்கியம் தானாக வரும், யாரும் வர வைக்க முடியாது. மெய்ப்பொருளை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஒரு வார்த்தை அருணகிரி சொல்கிறாரு, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுப்பாங்கிறாரு, அருள் பண்ணு. அவர் எழுதியிருக்கிறது அது மாதிரி, நான் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கேன், நான் வந்து உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு, எனக்கு ஒரு வார்த்தை உபதேசம் பண்ணி விடுன்னு கேட்குறாரு. எப்போ இதெல்லாம் கேட்டாருன்னு தெரியல, அது விட்டு விட்டாக படிச்சுட்டு வரேன், சீரியலாக படிக்கல. எப்போ இதெல்லாம் கேட்டார் தெரியல, எழுதியிருக்காரு, பாட்டில் எழுதியிருக்காரு. அச்சா, என்ன மழை வந்து நம்மளை தொல்லை பண்ணுதே. சரி, அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுப்பா இதை. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, 4G இவனை மாதிரி 2G கிடையாது, புரியுதா? நம்மளை மாதிரி தான் நம்ம செல்லும் இருக்கும். சில பேர் ஃபோன் வச்சுருப்பான் சார், அவனை விட மோசமாக இருக்கும், புரியுதா? பணம்லாம் வச்சுருப்பான், வாங்க மாட்டான். அவர் வந்து எக்கனாமியா, இந்திய எக்கனாமியின் படி அவர் வந்து கரெக்டாக இருக்காராம். சரி, இப்போ இந்த இடத்துல தான் நீ தொம்பதம் உனக்கு இடம்னு சொல்லுது திருமூல திருமந்திரத்தில். இந்த இடத்துல தான் உன்னை சித்துன்னு சொல்ல முடியும், அது வரைக்கும் நீ சித்து கிடையாது, அது வரைக்கும் என்னது ஜீவன் தான், மலம் நீக்கப்படலை அப்படின்னு சொல்ல அர்த்தம் அது. அடுத்தது காரண காரிய உபாதி, அடுத்த பாட்டு, மூணாவது பாட்டு. உயிருக்கு உயிராகி ஒளிவற்றது அழிவற்று, அதே தான் சத்தியசிய சத்தி. இப்போ பார்த்தோம்ல, அமர்த்திய அமூர்த்த அமிர்த்த, எத்தனை வார்த்தை பாருங்கள். உயிருக்கு உயிராகி ஒளிவற்றது அழிவற்றது அயிர்ப்பரு காரணோ உபாதி வே வெதிரேசத்து உயிர்ப்புறும் ஈசன் உபமித்தால் அன்றி வியர்ப்புறும் ஆணவம் விடல் செய்யாது. இந்த ஆணவம் எப்போ நீங்கும்?
இப்போ நீங்கள் நீ தொம்பதம் வரணும்னா ஆனவனிங்கன்னா தான் தொம்பதம் சொல்ல முடியும். தத்துவமசின்னு குரு சொல்ல மாட்டாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா டே ஒன்ல சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டிகிரி கோர்ஸ் முடித்தவொடனே நீங்கள் எல்லாம் பிகாம் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு என்னைக்கு சொல்லுவாங்க? டே ஒன்ல சொல்ல உள்ளே வந்து ஃபஸ்ட்டு டேவில் நீங்கள்லாம் பிகாம் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு முதல் நாள் கிளாஸில் சொல்லுவார். டெய்லி சொல்லுவார் நீங்கள்லாம் பிகாம் ஸ்டூடெண்ட்டு பிகாம் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல மாட்டார். அப்போ எப்போ சொல்லுவார்? கடைசியாக டிகிரி வாங்கினதுக்கப்புறம் நீ வந்து இந்த டிகிரிக்கு எலிஜிபிலிட்டி வந்துருச்சுப்பா, இந்த அவனுக்கு டிகிரின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. புரியுதா? அதே மாதிரி நீங்கள் இந்த சுத்தாவாசை நம்ம அங்கே பேசிட்டோம், அது மந்திரமாக வந்திருக்கு, கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. சரி, அடுத்தது அடுத்த பாட்டு உயிருக்கு உயிராகி. கிட்டத்தட்ட 1739 எழுதிக்க கே முருகா. 1739 1739 உயிருக்கு உயிராகி ஒளிவற்றது அழிவற்றது. இதுதான் சத்தியஸ்ய சத்தியம். உயிருக்கு உயிராகின்னு சொன்னல சத்தியஸ்ய சத்தியம். காருங்க, திருமந்திரமும் பிருகதாரண்ய உபநிஷதம் இதாக இது மெர்ஜ் ஆகுது. அவங்க ஒத்துமையாக தான் இருக்காங்க. இவன் தான் வேதாந்த சித்தாந்தன்னு சண்டை பொண்ணு கிடக்கானுங்க. புரியுதா? உயிருக்கு உயிராகி ஒளிவற்றது அழிவற்றது, அதே வார்த்தை வருது பாருங்கள். அழிவற்றது ஒளிவற்றது. அயிர்பொரு காரணோ உபாதி. அயிர்பொருனா சந்தேகம். சந்தேகம் இல்லாமல் அனைத்து காரணங்களையும் உபாதி 96 நீக்கிறது. நீக்கும்போது உயிர்புறம் ஈசன் போதுமா? ஈசன் உயிர்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு நாள் இறந்து போயிருந்தாரா? அவர் தோன்றுவார். சூக்ஷ்மமாக இருக்கிறவர் உணர்வுக்கு வருவார். நேற்றே சொல்லியாச்சு, இறைவனை உணர்த்தான் முடியும் பார்க்க முடியாதுன்னு. பக்தர்கள் பார்க்குறார்கள்னா பக்தர்கள் பார்க்க முடியும், மற்றவங்க பார்க்க முடியாது. ஏன்னா பக்தர்களுக்கு ஸ்பெஷல் ஐ கொடுக்குறாரு, ஸ்பெஷல் கண்ணாடி கொடுக்குறாரு. புரியுதா? அருணகிரி பார்த்து பார்த்து பேசியிருக்காரு, 16,000 முறை பார்த்துருப்பாரு. எனக்குலாம் பொறாமையாக இருக்குது. ஆமாம், 16,000 பாட்டு எழுதியிருக்காருன்னா அவர் வந்து உட்கார வச்சு தான் எழுதியிருக்கணும். இவர் எழுதுனா அவர் பக்கத்து தான் இருந்தாகணும். திருப்புகளுடைய சிறப்பு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் எவ்வளவு அக்கிரமக்காரனாக இருந்தால் கூட திருப்புகள் படித்து அவங்க இருதயத்தில் வந்து உட்காந்துருவானா சுவாமி? நான் பாவி, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் கீழானவன், நான் கேடுகட்டவன் அப்படிலாம் நீ நினச்சிட்டு இருந்தால் கூட ஒரே ஒரு திருப்புகள் படி உங்கள் இருதயத்தில் வந்து உட்காருவார்னு அருணகிரி சொல்கிறார். அதில் வச்சு செய்வோம், அதில் இருக்குது. அது ஒரு பெரிய மகா யோகம் தான் அது. பாருங்கள், அதில் மட்டுமே திருப்புகள் ஒரு மகா யோகம்னு 1000 வீடியோ பேசுகிறோம் பாருங்கள், பேசுவோம் நம்ம. ஏன்னா இருக்க விஷயம் இருக்குது, விஷயம் இருக்குது. தமிழர்களுக்கு எளிமையாக புரியறது தமிழ் பாஷை, செந்தமிழ். இந்த செந்தமிழ்லையே புராணம், இதிகாசம், வேதம், வேதாந்தம், சித்தாந்தம் எல்லாத்தையும், திருமந்திரம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். 18,000 பாடல்கள் இருக்குது திருமந்திரத்தில், சாரி திருமுறைகளில் 18,000 பாடல்கள். திருமுறைகள் பன்னீர் திருமுறைகளில் 18,000 பாடல்கள், 6,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. இவர் 16,000 1,000 தான் கிடச்சிருக்கு கணக்குக்கு. நம்ம ஒரு ஆடியோ ஒரு நாள் பேசுவோம், ஒரு பாட்டை ஒரு நாள் பேசுகிறோம், அதில் எல்லாத்தையும் சேர்த்து தான் பேச போகிறோம். திருப்புகள் ஒரு மகா யோகம்னு பேச போகிறோம். சரி, இப்போது உயிருக்கு உயிராகி ஒளிவற்றது அழிவற்றது. உயிருக்கு உயிராகினா முதல் உயிர் சித்து, ரெண்டாவது உயிர் சத்து. புரியுதா? இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற விஷயத்தில் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாமல் இருக்காங்க. இது புரிய வெரி சிம்பிள். ஒன்று சித்து, ஒன்று சத்து. உள்ளுக்குள்ளே ரெண்டு இருக்கானா ரெண்டு பாதி இருக்குது. ரெண்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரெண்டு பாதி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒன்று இல்லாமல் ஒன்று வேலை செய்யாது, அதனால் பாதின்னு சொல்கிறோம். லாஜிக் இல்லாமல் சொல்லலை. புரியுதா? உயிருக்கு உயிராகி ஒளிவற்றது அழிவற்றது. அயிர்பரு காரணம் உபாதி வேதி ரசத்து. இந்த அழிப்புறு எல்லா இந்த சந்தேகம் தொல்லை பண்ணக்கூடிய எல்லா 96 நீக்கினா உயிர்புறும் ஈசன். ஈசன் உயிர்புறும், பெரிய நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தை. சரணமாக சரணம் இல்லாமல் இருந்தது சரணத்துக்கு வருது, சவமாக இருந்தது சிவமாகுது, சூக்ஷ்மமாக இருந்தது அப்பியர் ஆகுது. புரியுதா? உயிர்புறும் ஈசன். எப்போ 96 கடந்தால் இறைவன் ஸ்வரூபம் உயிர்புறும். உபமித்தால் அன்றி, அப்படி அது தோன்றாவிட்டால் உணர்வுக்கு வராவிட்டால் வியற்புறும் ஆணவும்.
வந்தால் வியர்புறும் மானம், வியர்புறம்னா பொருளற்ற துன்பம் தரும். ரெண்டு அர்த்தம் இருக்குது இந்த வியர்புறுங்கிற வார்த்தைக்கு, பொருளற்ற இந்த வாழ்க்கை இல்லை அது வந்து துன்பம் தந்துக்கிட்டே இருக்கல நமக்கு. ஆணவம், ஆணவம் நம்ம கூட இருக்குது நமக்கு தெரிஞ்சிச்சா. இத்தனாலும் குருவை பார்க்காத வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹெட்வைட்டு லைட்டாக கொஞ்சம் இருக்குன்னு நினச்சிருப்போம். ஒத்துக்குவோமா? யாருக்கிட்டையும் ஒத்துக்க மாட்டோம். எனக்கு ஈகோ இருக்குது அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி எனக்கு அறிவே இல்லை அப்படிங்கிறதையும் எப்பயுமே ஒத்துக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? எப்போ ஒத்துக்கிறோம்? மெய்ப்பொருள் வரும்போது தான் அறியாமை தெரிய வருகிறது. அறியாமையே அறிய ஆரம்பிச்சிட்டோம். ஆகா, இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியாமலே நாமளும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே, இவ்வளோ ஜென்மம் போயிடுச்சே, இவ்வளோ வருஷம் போயிடுச்சே அப்படி தோணுதா இல்லையா? எப்படி தோணும்? சும்மா தோணிடுமா உங்களுக்கு? எல்லார் மனசுலையும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, எப்படி சொல்கிறாங்க? சந்தோஷமான சிரிக்கிறாங்களே எல்லாரும். உயிர்ப்புறம் ஈசன் உபமித்தால் அன்றி அவர் உணர்வுக்கு வராவிட்டால் வரவில்லை என்றால் உயர்ப்புறம் ஆணவம் வீடல் செய்யாதே. இந்த ஆணவம், தொல்லை கொடுக்குற ஆணவம் உங்களை விட்டு போகவே போகாது. ஆணவம்னா என்னது? அறியாமை. போகவே போகாது. அப்போ தான் இந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கு புதுசாக முயற்சி பண்ணாத, பதியை அணுக பாசம் விலகு. அதோட சண்டை போடாத, காமக்ரோதாதிகளை என்னால் வெல்ல முடியலன்னு உட்காந்து அழுகாத. எனக்கு பசி இருக்குது, தாகம் இருக்குது, தூக்கம் இருக்குது, காமக்ரோதாதிகள்லாம் இருக்குதுன்னு கவலைப்படாத. அந்த மெய், அந்த பொய்ப்பொருளை வச்சுக்கிட்டு தான் நீ மெய்ப்பொருளை அடைய. எதுக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்கான் கடவுள்? இந்த உடம்பால் பொறிப்புலன்களால் அடைய முடியாது. ஆனால் என்ன பண்ணுனா அடையலாம், தபஸ் பண்ணுனா அடையலாம். தபஸ் பண்ணால் என்ன வரும்? ஞானங்கிற அந்த வாகனம் வந்து நிற்கும். இந்த ஞானம் கொண்டு போய் பராவஸ்தையில் விட்டுரும். பராவஸ்தையில் விட்டல, பரம்பொருளோடையே விட்டுரும், கலந்து விட்டுரும். அதெல்லாம் சொல்லியாச்சே. வாகனமும் அவர் தான், பயணம் செய்கிறதும் அவர் தான், டார்கெட்டும் அவர் தான், போய் சேர்ற இடமும் அவர் தான், டெஸ்டினேஷனும் அவர் தான், ஸ்டார்டிங் பிளேஸும் அவர் தான், வாகனமும் அவர் தான், டிரைவரும் அவர் தான். ஏன் அப்போ இந்த திருவிளையாடல் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு செய்கிறதுக்கு தான்? லேட்டாக வர கேஸு, சொல் பேச்சை கேட்காத கேஸு, அந்த மாதிரி கேஸுகளுக்கெல்லாம் தான். இப்போ நம்ம வீக்காக இருக்கான் மைண்டில், கல்யாணம் வேண்டாம் நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், என்ன ப்ராப்ளம்? மென்டல் ப்ராப்ளம் அதானே. நம்ம தமிழர்கள் யாருமே காட்டுக்கு போனதில்லை தெரியுமா? எல்லோரையும் காட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவான் நம்மால். புரியுதில்ல? எதா இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்கிறான். புரியுதா இல்லையா? ரிஷிகளையெல்லாம் உதாரணம் காட்டுறான். ரிஷி பத்னிகள்லாம் ஃபேமிலியாக ரன் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? காடே கிடையாது ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஆமாம், எஸ்கேப்பிங் மைண்டு. ரொம்ப கோழையாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப எளிமையாக இருக்காங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? எனக்கு இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, துன்பத்தை தாங்க முடியல, துன்பத்தை தாங்க முடியல. ஏன்? பாவம் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கு, அதனால் துன்பத்தை தாங்க முடியல. இவனுக்கும் பாவம் வேலை செய்யுது, இன்னும் மறந்து போச்சு இவருக்கு துன்பப்பட்டு போட்டு. இவர் வேறு விதமாக வேலை செய்கிறாரு. ஹிருதயம் வந்து சாப்பிட்டா இருக்கு, ஒருத்தருக்கு சாப்பிட்டா இருக்கு, இன்னொருத்தருக்கு கல்லாக போச்சு. கடவுள் ஏன் கல்லா நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. பாட்டு இருக்கு தெரியுமா? திருமந்திரத்தில் எழுதியிருக்க. சரி, வேதத்தில் எழுதியிருக்கு, அப்போ தான் ஒத்துக்குவீங்க. சே, அமெரிக்காவில் நாசாவில் சொன்னான், ஆ அப்போ ஒத்துக்குவான். யாரு நம்மளால சொன்னால் சம்ஸ்கிருதனை திட்டுவான். நாசாவில் சொல்லியிருக்கான், போதுமா? கல்லாய் போன மனிதர்களால் ஏன்? அதனால் உயிர்ப்புறம் ஈசன் உபமித்தால் அன்றி இறைவன் தரிசனம் அல்லாமல் ஆணவம் உங்களை விட்டு விலகாது. நீங்கள் இந்த காமக்ரோதாதிகள் கூட சண்டை போடணும் இருக்காதிங்க, விலகி விலகி போங்க. ஆனால் எங்கே போகணும்? சிவத்தை நோக்கி போகணும். ரொம்ப தாங்க முடியலையா? சரி, ஒளிஞ்சு போட்டோம், அதுக்கு பசிக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவோம் அப்படின்னு கொஞ்சம் காலத்தில் அப்படியே பண்ணி பண்ணி, ஒரு காலத்தில் டெய்லி நடந்துட்டு இருந்தது, அப்புறம் வாரத்துக்கு ஒன்றாயி, மாதத்துக்கு ஒன்றாயி, அப்புறம் வருஷத்துக்கு ஒன்றாயி, அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கெட்டதெல்லாம் சொல்கிறேன், கெட்ட எண்ணங்கள்லாம் சொல்கிறேன். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இறைவனை நோக்கி போனால் எல்லா எண்ணங்களும் ஒன்று தான். எது வந்தாலும் நம்ம மதிக்கூடாது, அதுதான் பாயிண்ட். அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான், எந்த கெட்ட எண்ணங்கள் வந்தாலும் மதிக்கூடாது.
ஒருத்தன் நிறையா பாராட்டினாலும் மதிக்கூடாது. புரியுதா? திட்டுவான் நாளைக்கு. அப்போ பாராட்டும் போது அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும், திட்டம் போது கடுப்பாக இருக்கும். தேவையா இது? அதுக்கு தான் யாரும் நமஸ்காரம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. அப்புறம் இவன் காலில் போய் ஊந்தனாம்மா, தேவையாதெல்லாம் யார் உள்ள சொன்ன? அது ஒரு நிலை, அது வேறு விஷயம். அது இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ளது சொல்கிறேன். பல விதமான சிந்தனைகள் ஓடுதில்ல, அதான் விஷயம். அடுத்தது காரியம் ஏழில் கறக்கும் கடும் பசு. ஆ, காரிய உலகத்தில் சூழ உடம்புல கடும் பசுவாக இருக்க நீ, என்ன சூழ உடம்புல. அப்போ என்ன ஆகுது? தன்னை அறியல, வாழ்க்கை கடுமையாக இருக்குது. புரியுதா? உனக்காக தான் எழுதியிருக்காரு அவர். காரியம் ஏழில் கறக்கும் கடும் பசு. இந்த பசு கடும் பசாயிடுச்சு, கடுப்பாக இருக்குது அந்த பசு. என்ன வச்சு செய்து சூழ உடம்புல? காரம் ஏழில் கறக்கும் பரசிவன். இப்போ தன்னை அறியலை பசுவாக இருக்கும்போது. இப்போ காரண உடம்புக்கு போயிடுச்சு, அதாவது சூக்ஷ்மத்துக்கு போயிடுச்சு. அங்கே கறக்கும் பரசிவன், தலைவன் யாருன்னு தெரியல, இறைவன் யாருன்னு தெரியல, எங்கே இருக்காருன்னு தெரியல. மருள் இரு, அங்கேயும் மருள் இங்கே, இங்கே இருளில் இருந்துச்சு, இப்போ மருளுக்கு வந்துடுச்சு. இனிமேல் தான் குரு வரப்போகிறார், தெருள் வரப்போகுது. காரிய காரணம் கற்பனை சொற்பதம். குரு வருவார், வந்து இப்போ இது காரியம், இது காரணம், இது கற்பனை, இது வந்து சொல்பதம். சொல்பதம் அப்படின்னு சொன்னால் நாதம், ஓங்காரம். இந்த மாதிரி தத்துவங்களை எல்லாம் சொல்லி பாரரு பாலில் மூன்று பாலையும் அறுத்து எங்கே தள்ளி விடுவார்? பராட்பரம் தானே, பராவஸ்திக்கு தள்ளி விடுவார். அதனால் இந்த காரணைய காரிய காரணங்களெல்லாம் நம்ம கடக்கணும், அது பாயிண்ட்டு. அடுத்தது உபசாந்தம், முக்கியமான டைட்டில். உபசாந்த நிலை இப்போ சொன்னமில்ல, நீங்கள் ஜீவ மூலாதாரத்தில் சுவாதிஷ்டானத்தில் மணிபுரகத்தில் இருந்து சம்சாரியாக பல கோடி ஜென்மமாக இருந்தீங்க. அப்போ வாழ்க்கை போச்சு, ஜென்மா போச்சு. அப்புறம் அங்கேருந்து விடுதலை தேடி ஹிருதயத்துக்கு வந்தீங்க, புண்ணியத்தினால. புண்ணியம் தொடர ஆரம்பித்து மனித நிலைக்கு வந்தீங்க. மனித நிலைக்கு வந்த பிற்பாடு தபஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. தபஸ் பண்ண ஆரம்பித்த பிற்பாடு சுத்தாவஸ்தைக்கு போகணும்னு முடிவு பண்ணிங்க. சுத்தாவாசைக்கு போகணுன்னு சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிங்க. நீ இந்த பயணத்தை தொடருப்பா, சரியை பண்ணு, கிரியை பண்ணு, உழவார பண்ணி பண்ணு, தொண்டு செய்ய, பணம் கொடு, பூஜைக்கு பொருள் கொடு, அன்னதானம் பண்ணு, இதெல்லாம் செய்ய சொல்லி அப்படியே செய்ய வச்சு ஒரு தகுதி வந்த பிற்பாடு இந்த பாவ புண்ணியத்துக்கு மேலே நீங்கள் புண்ணியம் தலை தூக்கும் போது குரு திருவடி தரிசனம் கிடைக்கும். அப்போ மறுபடியும் புது பிறப்பு, அதிலேருந்து ஆனந்த வாழ்க்கை. ப்ரேஸ்ரேஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸ்ரேஸுங்கிற உயர்ந்த வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, பராவஸ்தை நோக்கிய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஆனந்தந்தான், குரு வந்ததுலேருந்தே ஆனந்தத்துக்கு மேலே ஆனந்தந்தான். கேட்கணும், யோகமாக கேட்கணும், யோக நிஷ்டையில் இருக்கணும். யோக நிஷ்டையில் இருந்தால் தான் ஞான நிஷ்டைக்கு வர முடியும். ஞான நிஷ்டைக்கு வந்தால் தான் பிரம்ம நிஷ்டைக்கு போக முடியும். புரியுதா? இப்போ நீங்கள் இதை டெய்லி கேட்குறதே யோகம். எதனால் கிடைச்சதுன்னா, பூஜைக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதுனாலையும் பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறதுனாலையும் இது கிடைச்சிது, புண்ணியத்தினால கிடைச்சிது. அது புரியுதில்ல? இப்போ முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே. முக்திக்கு வித்து, விடுதலை வேணுமா? விடுதலை வேணும், முக்தி வேணும், முக்தி வேணும் அலையாத. ஞானத்தை சேகரி, அறிவை சேகரி, அறிவை சேர்த்தா முக்திக்கு வித்து. அதான் வேத, முக்திக்கு வித்து. முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே. முதல்வன்னா யாரு? இந்த படம்லாம் இது இதுலேருந்து அடுக்கிறானுங்க. இந்த பஞ்சவன் பாரி அதெல்லாம் ஒரு படம் வந்ததில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு டிவியில், நான் வரும்போது பார்த்தேன். அது திருப்புகள்லேருந்து எடுத்திருக்கான், திருப்புகள்லேருந்து எடுத்திருக்கான். கவிஞன் தானே எழுதுறான், இவனுக்கு தேட மாட்டானுங்க, இவனுங்க வேற எங்கேயாவது தேடுவானுங்க. கவிஞன் தானே எழுதுகிறான், அவனுக்கு லிட்ரேச்சர் தெரியும்ல, அதில் திருப்புகள்லேருந்து எடுத்திருக்கான். பஞ்சவன் பாரிவேந்தர் இதெல்லாம் என்ன கேட்டேன்னா, அவர் ஒரு பாட்டில் எழுதியிருக்கார், கூன் பாண்டியனை பற்றி எழுதியிருக்கார். பஞ்சவன்னா கூன் பாண்டியன், கூன் பாண்டியன்னா சம்பந்தர் போய் 8000 பேரை கழுவேற்றினார் தெரியுமா, ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தேன், சைவ சித்தாந்தத்துக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தானுங்க. 8000 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் 8000 பேர் இருந்திருக்கானுங்க. அந்த சமணம் சைவன்னு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க.
சரி என்ன முருகப்பெருமான் தான் சம்பந்தரா பிறந்து எல்லாம் அப்படியே பாடலாம் பாடி அப்பரோட சந்திச்சு அங்கே போகிறாரு மதுரைக்கு. அப்போ தான் டைம் இப்போ சரியில்லைப்பான்னு அப்பர் சொல்கிறாரு. அப்போ தான் கோல் என் செய்யும் வினை என் செய்யும் பாட்டு போடுறாரு. என்ன எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு பாட்டு பாடுறாரு. மேலே போயிடுறாரு, அங்கே போய் அனல்வாதம் புனல்வாதம்லாம் வென்று அவன் தான் சொல்கிறான், நீ தோத்தின்னா உன்னை கழுவில் ஏற்றிடுவேன் அப்படின்னா. இவரை யார் வர வச்சதுன்னா அதில் ஒரு பெரிய அதிசயம் இருக்குது. கூன்பாண்டியனுடைய ஒய்ஃபு பேர் மங்கையர்கரசி, அது சிவபக்தி, ஆனால் நான் விபதி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியிருக்கான் வீட்டுக்காரன். யார் கூன்பாண்டியன்? சைவத்துலேருந்து அங்கே போனவன். புதுசாக மாறினா நிறைய கொள்ளையெல்லாம் தொல்லையெல்லாம் பண்ணுவானுங்க, அது ஒரு இருக்குது. நீ விபூதி வைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன். இது அவருடைய மங்கையர்கரசி கிளாஸ்மேட்டுன்னு நினைக்கிறேன், குலச்சிறையனார் மந்திரி, அவர் ஐடியா கொடுக்குறாரு. சம்பந்தர் இங்கே வந்தால் மதுரையில் கால் பட்டுச்சுன்னா இந்த கூனை நிமித்தலாம், இந்த கூன் பாண்டியனை நிமித்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த சமணர்கள் தொல்லையெல்லாம் விபூதி வைக்கக்கூடாது, கோயிலே முடக்கியிருக்கானுங்க. மதுரை கோவிலையே நிறைய குடைச்சல், நிறைய குடைச்சல். இந்த தான் யாரோ ஒருத்தர் கையையே தேய்ப்பார், சந்தனத்தை சந்தன கட்டையெல்லாம் கொடுக்க மாட்டேன், கையே தேய்ச்சிடுவார். ஒரு நயன்மாரில் ஒருத்தர் இருக்கார், அது அவர் பார்க்கும்போது பார்க்கலாம், பேர் ஞாபகம் வரல. அப்படி இந்த சமணர்கள் வந்து இது பண்ணுறாங்க ஞானசம்பந்தர்கிட்ட, நீ தோத்தீன்னா இவர் நோயை நீக்கணும். யார் நோயை நீக்கணும்? கூன் பாண்டியன் நோயை ஒரு பக்கம் எரியுது, ஏன்னா இவர் தங்கியிருந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டானுங்க. யார் நெருப்பு வச்சாங்களோ அவங்களே போய் சேருட்டுன்னு இவர் ஒரு பாட்டு பாடி விட்டார். அப்பாவுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி விட்டார். அங்கே பற்றிக்கிட்டு எரியுது அவன் உடம்பு, கூன் பாண்டியன் உடம்பு பற்றிக்கிட்டு எரியுது, எரியாமல் எரியுது. மருந்தெல்லாம் போகிறான், மந்திரம்லாம் போடுறான், நடக்கலை. இவர் அழைச்சிட்டு போனால் தான் சரி வரும்னு இவர் அழைச்சி போனால் விபூதி போகிறாரு, சரியாது. அது ஒரு பாதி சரியாது, ஒரு பாதி இவர் சரி பண்ணுற இடம் வலது பக்கம் சரியாகுது, இடது பக்கம் சரியாது, இடது பக்கம் அவனுங்க மந்திரம்லாம் போட்டு ஒன்றும் நடக்கலை. அப்போது நடந்தால் நடக்கலைன்னா உன்னை கழுவி ஏற்றிடுவேன்னு அவங்க தான் சொல்கிறாங்க, யார் சமணர்கள் தான் சொல்கிறாங்க. உடனே குலச்சிறை வந்து குலச்சிறை நாயனார் இருக்கார்ல அந்த மங்கையர்கரசி, உடனே 8000 பேர் கழுமரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே இந்த போட்டிக்கு அவனுக்கு வந்தோடனே அனல்வாதம் புனல்வாதம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 8000 பண்ணிடுப்பார், ரெடி பண்ணிப்பான்னு கடகடன்னு ரெடி பண்ணியிருக்காங்க நைட்டு பகலாக. இவரே பாடலில் ஜெயிச்சிடறாரு, 8000 பேரை கழுவேற்றி விட்டுறாரு, வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு கல்யாணம் பண்ணிட்டு. இந்த கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறுறாரு பின்னாடி, கூனை நிமித்த விட்டுறாரு ஒரு பாட்டு பாடி. அவரை அந்த பாட்டை எழுதியிருக்காரு அருணகிரி, எழுதியிருக்காரு. இந்த ரெண்டு லைனுக்கு இவ்வளோ கதை, ஒரே ஒரு வார்த்தை தான், பஞ்சவன்கிற வார்த்தையை வச்சு. கூன் பாண்டியன் தான் பஞ்சவன், அந்த வார்த்தையை வச்சு இவ்வளோ பெரிய கதையை சொல்கிறார். புரியுதா? பக்திக்கு வித்து பணிந்து உற்று பற்றலே, அடுத்தது ஞானத்துக்கு முக்திக்கு வித்து ஞானம், பக்திக்கு வித்து பணிந்து. ஞானம் வரணும்னா பக்தி வரணும், பக்தி இல்லாமல் ஞானம் வராது. பக்தியே இல்லை ஞானி, ஞானம் வந்துருச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பக்தி இருந்தால் தான் ஞானம் வரும், பக்தி இருந்தால் தான். குரு என்ன கேட்குறாரு? குரு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாரு? சுவாமிகிட்ட அவனுக்கு பக்தி இருக்கான்னு பார்ப்பார், தங்கிட்ட ஸ்ரத்தை இருக்கான்னு பார்ப்பார், வேதத்து மேலே முமோக்ஷம் இருக்கா, விடுதலை அடையணுங்கிற முமோக்ஷம் இருக்கு. மூணு தானே பார்க்குறது தகுதி, சிஷ்யனுக்கு தகுதி, அதிகாரத்துவம், அதிகாரி யார் அதிகாரினா, இறைவன் மேலே பக்தி இருக்கணும், குருக்கிட்ட ஸ்ரத்தை இருக்கணும், வேதத்து மேலே விருப்பம் இருக்கணும், அவன்தான் விடுதலை அடையும். அதனால் பக்திக்கு வித்து பணிந்து உற்று பற்றல், பணிந்து கை கட்டி வாய்ப்புத்தி தலை சாய்த்து சாஸ்திராங்க நமஸ்காரம், எது பற்றலை, திருவடி பற்றலை. சித்திக்கு வித்து சிவபரம் தானாதல், சித்தி வேணுமா அவனுக்கு? அது வேணும் இது வேணும், ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது, காரு பங்களா வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் நிறைய வேணும்னு கேட்குறல்ல, அதுக்கு சிவபரம் தானாதல், சித்தஸ்வரூபமாக ஆகணும், சிவரூபமாக மாறணும். சக்தி தலம் சொன்னமில்ல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதுக்கான அர்த்தம் சித்திக்கு வித்து. உனக்கு எத்தனை சித்தி வேணும் அத்தனைக்கும் வித்து சிவ பரமாதல், பரம்பொருளாக நீ மாறணும். எங்கே உன்னுடைய மலத்தை நீக்கினா நீ பரம்பொருள், மலத்தை நீக்கினாலே பரம்பொருள், புதுசாக ஒன்றும் அடையிறது இல்லை, இருக்கிறத நீக்கிறோம் அவ்வளோதான், மறைச்சிருக்கிறத நீக்கிறோம், அதுதான் ஞான யோகம்.
அடுத்தது சத்திக்கு வித்து தனது உபசாந்தமே. உபசாந்தங்கிற ஒரு நிலை இருக்கு. இது எங்கன்னு சொன்னால் சுத்தாவஸ்தா போயிட்டோம்ல, சுத்தாவஸ்தாலேருந்து பராவஸ்தா அதாவது புருவ மத்தியிலேருந்து உச்சந்தலைக்கு சகசராரத்துக்கு இப்போ ஏற போகிறோம், அடுத்த கட்டம் வந்தாச்சு. அதில் ஜாகிரத்து சொப்பனம் சுசுப்தி துரியம் துரியாதீதம் இருக்கு. இந்த உபசாந்த நிலைங்கிறது என்னென்னா ஓய்வெடுக்கிற நிலை. இதனால் வரைக்கும் போராட்டம் பண்ணியிருக்குல்ல, ஜீவனாக மாறி சித்தா மாறி மேலே வந்துடுச்சு, பல வருஷம் தபஸ் பண்ணி மேலே வந்திருக்கு, அதுக்கிட்ட வாசனையெல்லாம் போகணும். அதே நேரத்தில் அருள் நிலையில் அதுக்கிட்ட நிறையா வேலை வாங்க வேண்டியது இருக்குது. சமுதாயத்துக்கு வேலை செய்யணும்ல, இவ்வளோ நாள் அது செஞ்ச வேலைகள் வேறு, இப்போ அருள் நிலையில் அது வேலை செய்கிறது வேறு, புரியுதா? எப்படி ஓரளவுக்கு பணம் சேர்ந்ததுக்கப்புறம் பணம் கோடி கோடியாக பணம் சேரும் எளிமையாக, அது மாதிரி அருள் நிலையில் நிறைய வேலைகள் நல்ல காரியங்கள் நடக்கும். ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, ஸ்கூல் கட்டுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, ஆசிரமம் வச்சவங்கள நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், புரியுதா? நல்ல குருவாக இருக்கிறவங்க சத்குருவாக இருக்கிறவங்க இதை தான் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா இந்த உபசாந்த நிலையில் தான் பண்ணுவாங்க. பரத்தோட இரண்டரை திரும்ப முடியாத நிர்விகல்ப சமாதிக்கு இரண்டரை கலக்க போகிறாங்க, அப்போ கொஞ்ச நாள் கேப் விடும். அது அந்த நிலை தான் உபசாந்த நிலை. சுத்தாவஸ்தாவுக்கு மேலே சிவ போகத்துக்கு முன்னாடி சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம் சிவபோகம்னு நான்கு நிலை சொல்கிறோம்ல, நான்கு நிலையில் அது எங்கே சுத்தாவஸ்தையிலேருந்து அஞ்சாவது நிலையில் துரியாதீதத்தில் சகசிராரத்தில் சிவதலத்தில் சிவத்தோட போகம். அதுக்கு முன்னாடி யோகம், இணையிறது யோகம், அனுபவிக்கிறது அனுபூதி போகம். இணையறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குல்ல, அது சொல்லப்போனால் எட்டாவது நிலை, அதுதான் உபசாந்த நிலை. அதாவது சிவரூபம் ஆகிட்ட, சிவ தரிசனமும் ஆகிடுச்சு உனக்கு, அவரோட சேரணும், ஆனால் நீ போய் சேர முடியாது, அவர் வந்து சேரணும். இப்போ ஒரு ஒரு சாந்தி முகூர்த்த விஷயத்தில் காத்திருக்காங்கள்ல போய் மாப்பிள்ளை வர வரைக்கும், அது மாதிரி இவங்க போய் காத்திருக்கணும். யார் காத்திருக்கணும்? ஒன்று பொண்ணுக்காக காத்திருக்கிற மாதிரி இப்போ சுவாமிக்காக காத்திருக்கணும். ஏன்னா அவர் திறக்கணும் கதவை. இந்த சிவயோகத்துக்கும் சிவபோகத்துக்கும் ஒரு நிலை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நிலை எட்டாவது நிலைன்னு புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த நிலையில் நீங்கள் காத்திருக்க வைப்பார். இப்போ ஃப்ளைட்டில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குல்ல, உள்ளே போயாச்சு, நைட்டு 1:30 ஃப்ளைட்டுக்கு 9 வாமா, 9 போய் கியூவில் நின்று இந்த ஸ்க்ரூட்டினிங் அது பேர் அதெல்லாம் பண்ணி ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு பாஸ்போர்ட்லாம் பார்த்துட்டு எங்கேயாவது பேங்கில் பணத்தை நிறையா வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட போகிறான்னு எல்லாம் செக்அப் பண்ணிவிட்டு எல்லாம் முடித்து அங்கே போய் நிப்பாட்டிடுவாங்க. போடுறாங்களா இல்லையா? எவ்வளோ நேரம்? ஃப்ளைட்டு வர வரைக்கும். ஃப்ளைட்டு வந்து 2 சும்மா போட்டு வச்சுருப்பான், க்ளீன் பண்ணுறாங்க. ஆமாம், அடுத்த ஷிஃப்ட்டு மாறுதில்லை, பைலட்டு மாறுவாங்க, சர்வீஸ் மேன் மாறுவாங்க, சாப்பாடு ரெடி பண்ணணும். நைட்டு 1:30 சாப்பாடு கொடுப்பான், தலையெழுத்து சாப்பிடணும். வேண்டாம் சொல்ல மாட்டான் நம்பால், பணம் கட்டிடுங்க அதெல்லாம் விடக்கூடாது, புரியுதா? அந்த நிலை தான் உபசாந்த நிலை. கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறோம். அந்த ஓய்வு நிலை வந்து அந்த நிலையில் நம்ம நேரம் ஏராளமான நன்மைகள் பண்ணுவோம் இந்த நாட்டுக்கு. அந்த நிலையினால் சுவாமி அங்கே நிறைய நேரம் போட்டு வைக்கிறார், வருஷக்கணக்கில் போட்டு வைக்கிறார், புரியுதா? முக்தி வந்துடுச்சு, சித்தி வந்துடுச்சு, சமாதியும் வந்துடுச்சு. நிர்விகல்ப சமாதி வரக்கூடாது, வர விடக்கூடாதுன்னு பிரம்மமே பிளான் பண்ணுது, புரியுதுல்ல? அங்கே உபசாந்த நிலைன்னு பேர். அந்த இதில் சக்திக்கு வைத்து தனது உபசாந்தமே. உனக்கு சக்தி கிடைக்கணும்னா என்ன ஆகணும்? நீ சக்தியாக சக்தி உனக்கு வேணும்னா என்ன பண்ணும்? ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? பொதுவாக சக்தி கிடைக்கணும்னா என்ன? நைட்டு தூங்கினா தான் காலையில் வேலைக்கு போக முடியும். அது மாதிரி வெயிட்டிங் ரூமில் சுத்தாவஸ்தையில் பியூராக வாசனையும் இல்லாத சுத்தமான உயிரை இருக்கிறது.
அதாவது சிவ தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சேர போகிறோம், வண்டியில் ஏறிட்டு ஃப்ளைட்டில் கால் வச்சிட்டோம்னா சிவ யோகமாகிடுச்சு. உக்காந்து நிம்மதியாக கொண்டாந்து டிஃபன் கொடுக்குறான், சாப்பிட ஆரம்பித்தோம்னா உடனே கொடுக்க மாட்டான், கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம் ஆகும், அனுபூதி நிலை வருது. இது புரியுதா? இதுதான் உபசாந்த நிலை, புரியுதா? சக்திக்கு விற்று தனது உபசாந்தமே, சிறிது ஓய்வு இதுதான். அது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்து நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவே. முருகனுக்கு அருள்.